யோகா மற்றும் ஆயுர்வேத முறைகள் உலக நாடுகளுக்கு பயனளிக்க வேண்டும் என்பதே இந்தியாவின் எண்ணம். பிரதமர் நரேந்திர மோடி. ஸ்லோவேனியா, குரேஷியா, டென்மார்க் நாடுகளுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று பயணம். இருதரப்புகள் பேச்சு நடத்துகிறார். மக்கள் அமைதியாக வாழ்வதற்கு காவல்துறையினரின் பங்களிப்பு மிகவும் அவசியம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. இரண்டாயிரத்து 30 ஆண்டிற்குள் அனைவருக்கும் வீட்டு வசதி. சென்னை உள்ளிட்ட நகரங்களில் சிதிலமடைந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் 1200 கோடி ரூபாய் செலவில் மறு கட்டமைப்பு. புதிய மகளிர் கொள்கை உருவாக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர்கள் அறிவிப்பு. உக்ரைன் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க அமெரிக்கா ஆதரவு அளிக்கும். அதிபர் ஜோ பைடன் அறிவிப்பு. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டனில் இன்று தொடங்குகிறது.